வணக்கம் பீப்பிள்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டு ஹீலியம் டெக். நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட மாதிரி நாலு போட்டோ எடிட்டிங் ஆப் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். தயவு செஞ்சு மொக்க போடாம வாங்க ஆப் குள்ள போயிடலாம். இன்னைக்கு ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ லேப். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் பொண்ணுங்களுக்காகவே ரெடி பண்ண அப்ளிகேஷன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ், ஏகப்பட்ட ஃபோட்டோ எடிட்டிங்ஸ், ஏகப்பட்ட என்ன சொல்லுது, பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப டெக்னிக்கலாக யூஸ் பண்ண தெரியாது, அவங்களுக்கு வந்து தொட்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் இது. ஃபோட்டோ அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஈஸியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்கும் இதில். ஸோ வந்து செலக்ட் பண்ணி சேவ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்கிறத நான் அடிச்சு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்கள் இதை வீடியோவில் பார்க்கலாம், நிறைய பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பென்சில் எஃபெக்ட்ஸ், பெயிண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ ஆப்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து வீடியோ நீங்கள் பாருங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ லேப். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டேரக்டர். ஆமாங்க, நான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டேரக்டர் தான் யூஸ் பண்ணுறேன். சைபர் லிங்க்னு சொல்லுவாங்க, சைபர் லிங்க் கம்பெனி தான் இந்த ஃபோட்டோ டேரக்டர் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. இது வந்து வெறும் ஃபோட்டோஸ்க்காக மட்டும், நான் யூஸ் பண்ண அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக. சொல்லவே வேணாம், செம்மையாக இருக்கும், அடிச்சு சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். எடிட்டிங் பண்ண தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பேக்ரவுண்ட் பிளர் பண்ணுறதாவும் சரி, க்ராப் பண்ணி தனியாக எடுக்கிறதாவும் சரி, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மறைக்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிரியேட்டிவ் கலர் ஃபிளாஷ்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு தேவைப்பட்ட கலரை வச்சிக்கலாம். இல்லை ஒரு கலர் மட்டும், அந்த காரை மட்டும் நம்ம ப்ளூ கலரில் இருக்கணும், மற்ற கலரில் மாற்றணும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டிங் எஃபெக்ட்ஸ், அது வந்து லேயர் சொல்லுவாங்க, பிஎன்ஜி பிஎன்ஜி ஃபெக்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே இன்பில்டாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷனுங்கிறத நான் சொல்லிடுறேன். போன வருஷம் லான்ச் ஆயிருக்கு. நான் இப்போ சொல்கிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 40 MB இருக்கும். ஸோ இப்போ மூணாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங் எக்ஸ். ஸோ இந்த லைட்டிங் எக்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல், ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்வான்ஸ் லெவல் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது அட்வான்ஸ் லெவல் கிடையாது. என்ன பண்ணுறது, க்ராப் பண்ணுறவங்களுக்கு, க்ராப் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு, பேக்ரவுண்ட் வந்து கலர் மாற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும், கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ பண்ணி எஃபெக்ட்ஸும் பண்ணிக்கலாம், மூஞ்சி மாற்றுறது, கலர் சேஞ்ச் பண்ணுறது, ரெண்டு லேயரை பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா மர்ஜ் பண்ணுறது. ஸோ வந்து பேக்ரவுண்ட் வந்து பின்னாடி வேறு மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் வீடியோ பார்த்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்கு. ஸோ உங்கள் பல்ல கூட சரி பண்ணிக்கலாம், மூஞ்சி ஸ்கின்ஸ் எல்லாமே சரி பண்ணிக்கலாம், ஹேர் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் குள்ளே திணிச்சிருக்காங்க. எம்பியும் பார்த்தீங்கன்னா 30 MB-40 MB தான் இருக்கும். ஸோ ஓல்டு எஃபெக்ட்ஸ், நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோட்டோ வந்து, நாலு ஃபோட்டோ வந்து ஒரே ஃபோட்டோ கலர் வச்சிக்கலாம். ஸோ கிஃப்ட் கார்டு பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தயவு செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நல்லா பார்க்க போகிற அப்ளிகேஷன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கிரேட். ஆமாங்க, இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்காக செஞ்சது, அவங்களுக்கு மட்டும் தான் செஞ்சது. பொண்ணுங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யாராவது பர்த்டே ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் வெக்கேஷன் ஆகட்டும், அவங்களுக்கு உடனே வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணி நாலஞ்சு ஃபோட்டோ கலெக்ட் பண்ணி உடனே போட்டுருவாங்க இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில். அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் எஃபெக்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, ஜாலியாக இருக்குது. பார்க்கவே இந்த வீடியோ பார்க்கவே பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொண்ணுங்க நம்ம ஊரில் இல்லை, இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ எஃபெக்ட்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட கண்ணாடி இருக்குன்னா இல்லைன்னு கவலைப்படாதீங்க, கண்ணாடி அதே ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ணிடுவோம். இந்த நாலு அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன, சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கவர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.